శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్స మాలాయ్ పిరంద నంబియే మాలే సెయ్యం మణాళనే ఏలా పొయ్గలురైపానే ఇంగే పోద కండీరే మేలాల్ పరంద వెయిల్ కాపాన్ వినదై సిరువన్ సిరగెన్నం மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என பாசுரமிட்டாளே நம் ஆண்டாள் நாச்சியார். வினதை சிறுவன், ஆஹா என்ன ஒரு அழகான திருநாமத்தை கொடுத்தருளியிருக்கிறாள் நம் ஆண்டாள் நாச்சியார். அந்த வினதை சிறுவன் சிறகெனும் மேலாப்பின் கீழ் வருவானே என பகவான் மீது வெயில் பட்டுவிடவே கூடாது என தன் இறக்கைகளை கொண்டு வெயில் படாமல் மூடிக்கொண்டே வருவாராம் கருடாழ்வார். பகவானுக்கு சற்றே வியர்த்து விட்டாலும் போதும், உடனே தம் சிறகால் வீசுவாராம். மெய் சிலிர்க்க வைக்கும் உயர்வான கைங்கரியத்தை அல்லவா கருடாழ்வார் செய்து கொண்டிருக்கிறார். ஆக எம்பெருமானுக்கான முக்கியமான அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் இதுவும் தான். ஆம், வினதை சிறுவன் சிறகின்னும் மேலாப்பின் கீழ் வருவானை பிருந்தாவனத்தே கண்டோமே. வினதை சிறுவன் இருக்கும் இடத்திலெல்லாம் வினை தீர்க்கும் எம்பெருமானும் நிச்சயம் இருப்பார். கருட வாகனத்தில் மலையப்பனை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவியே இல்லை என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் மாபெரும் நம்பிக்கை. சிறந்த பக்தி, ஞாபக சக்தி, வேதாந்த அறிவு, வாக்கு சாதுரியம் போன்றவை கருடனை வணங்கும் பொழுது கிடைக்கும் என ஈஸ்வர சம்ஹிதை என்ற நூல் கூறுகிறது. கருடனின் நிழல் பட்ட வயல்களில் அமோக விளைச்சல் உண்டாகும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை. தெய்வப்புல், கொற்றப்புல் என ஆழ்வார்களால் ஆசையாக அழைக்கப்பட்டவர் அல்லவா கருடாழ்வார். இராமாயணத்தில் ராம லக்ஷ்மணர் நாகாஸ்திரத்தில் கட்டுண்டு இருந்தபோது ராமரையும் லக்ஷ்மணரையும் வானரங்களையும் காப்பாற்றியவர் கருட பகவான்தான். தாயின் மீது அன்பு காட்டுவதில் எம்பெருமானான ஏழுமலையானும் கருட பகவானும் சரி ஒருவருக்கொருவர் சளைக்காமல் அன்பு காட்டியுள்ளார்கள். துவாபர யுகத்தில் குழந்தை கிருஷ்ணனை வளர்த்து பெரியவள் ஆக்கியவர் தாய் யசோதை. குழந்தை கிருஷ்ணனின் லீலைகளை தரிசித்த யசோதை அவரின் திருமணத்தை காண முடியாமல் போனது. தாயின் வருத்தத்தை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர், அம்மா கலியுகத்தில் நான் ஸ்ரீனிவாசராக அவதரிப்பேன், ஆகாசராஜனின் மகளான பத்மாவதி தேவியை நான் திருமணம் செய்து கொள்வேன், அந்த திருமணம் உங்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்படும் என்று வரமளித்தார். அந்த யசோதையே வகுளமாதா. வகுளமாதா ஸ்ரீனிவாசரை தன் குழந்தை போன்று பார்த்து கொண்டாள். தன் அன்னை வினதை தன் பெரியம்மாவான கத்ருவிடம் அடிமைப்பட்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அம்மாவின் அடிமைத்தனத்திலிருந்து அவளுக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்ற வேகத்தில் அல்லவா கருட பகவான் அமிர்த கலசத்தை எடுத்து வர அவ்வளவு போராடினார். ஸ்ரீனிவாசன் இருக்கும் இடத்திலெல்லாம் கருடாழ்வார் இப்பூலோகத்தில் சேர்ந்தே இருக்கிறார். இதற்கு சாட்சியாய்தானே கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் திருநறையூர் என்னும் திவ்ய க்ஷேத்திரத்தில் கல் கருடனாக கம்பீரமாக காட்சி கடுத்து கொண்டிருக்கிறார். நாச்சியார் கோயில் என்றழைக்கப்படும் திருநறையூரில் வஞ்சுளவள்ளி தாயாருக்கும் ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் திருமணம் நடக்க பேருதவி புரிந்தது கருட பகவானே என்பதால் ஸ்ரீதேவி ரூபமான வஞ்சுளவல்லி தாயாருக்கு அடுத்தபடியாக இங்கே கல்கருடனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. 9 நாகங்களை ஆபரண மாங்கலங்களாக சூற்றிக்கொண்டு நவகிரக தோஷங்களை நீக்கும் கண்கண்ட தெய்வமாக கல்கருடன் இங்கே போற்றப்படுகிறார். ஸ்தலம்பு தனகுணு மந்திரமைன இந்திரா மாதையையே ஈ ஜகம்புலகெல்லனு ஏ தெய்வமு
అవలోకనమింద్రాది దివిజ గణంబులకెల్లప్పుడును సుఖంబులు ఆపాదించును. ఓం నమో వెంకటేశాయ. వినా వెంకటేశం ననాతో ననాత సదా వెంకటేశం స్మరామి స్మరామి. హరే వెంకటేశ ప్రసీద ప్రసీద. பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச. திருவேங்கடமுடையானை தவிர வேறு தெய்வம் எனக்கில்லை, வேறு தலைவனும் இல்லை. ஆதலின் திருவேங்கடமுடையானை எப்பொழுதும் தியானிக்கின்றேன் தியானிக்கின்றேன். பாபங்களை நீக்கும் ஸ்ரீஹரியே, திருவேங்கடவனே அருள் புரிவாயாக. திருவேங்கடவனே நான் விரும்பியவைகளை அளித்தருள்வாயாக. திருவேங்கடமலைக்கு திருமுடியாக விளங்கக்கூடியவனே ஸ்ரீஹரியே, அறிவில்லாத என்னால் செய்யப்பட்ட அபச்சாரங்கள் அனைத்தையும் பொறுத்தருள்வாயாக பொறுத்தருள்வாயாக. திருமகளின் மணவாளனும் மங்களங்களுக்கு புதையல் போன்றவனும் திருவேங்கடமலையில் எழுந்தருளி இருப்பவனுமாகிய ஸ்ரீனிவாச பெருமானுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். திருமகளும் திகைத்து நோக்கக்கூடிய அழகிய புருவங்கள் நெறித்த திருக்கண்களையுடையவனும் அனைத்து உலகங்களுக்கும் கண் போன்றவனுமான திருவேங்கடமுடைய எம்பெருமானுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். திருவேங்கடமலையின் சிகரத்திற்கு மங்களத்தை உண்டு பண்ணுகின்ற அணியாக விளங்குகின்ற திருவடிகளையுடையவனும் மங்களங்களுக்கு உறைவிட. వినా వెంకటేశం ననాథో ననాథ సదా వెంకటేశం స్మరామి స్మరామి. హరే వెంకటేశ ప్రసీద ప్రసీద. ప్రియం వెంకటేశ ప్రయచ్చ ప్రయచ్చ. గోవిందా.